ஐயா வணக்கம். இந்த சங்கு கலச விளக்கு இது வந்து நான் வேற எங்கேயுமே பார்த்ததில்லை. புராணங்களில் இந்த வலம்புரி சங்கை பற்றி நான் படிச்சிருக்கேன், அவ்வளோதானே வழிய. இதை வந்து ஒரு தீபமாக இப்படி ஏற்றி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்கள் கோவிலில் வந்து தான் நான் பார்த்தேன். இது வந்து நான் பயன்படுத்திட்டும் இருக்கேன். எனக்கு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கிச்சு. இப்போ தான் இப்படி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அதில் இது ஒன்று. ஏன்னா நான் வந்து கல்கட்டா பக்கம் போயிருக்கும் போது ஒரு இடத்துல இதோடைய கதையை கேள்விப்பட்டேன். கல்கட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது, பயிற்சிக்காக போயிருந்தேன். அப்போது இந்த சங்கை பற்றியும் இந்த கலசத்தை பற்றியும் இந்திராணி பயன்படுத்தப்பட்டது, அதாவது இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திராணி தேவி இதை பயன்படுத்தினதாக சொல்லி ஒரு கதையை கேள்விப்பட்டேன். அதை பற்றின கொஞ்சம் விஷயங்களெல்லாம் சேகரித்து அதுக்கப்புறம் இங்கே வந்து அதை எப்படி செய்தால் சிறப்பாக இருக்குங்கிறதுனால இதை செஞ்சேன். புராணத்தில் எப்படி சொன்னாங்களோ அந்த அளவுக்கு கொண்டு போக முடியலன்னாலும் இப்போது யாருக்கு இதை வச்சு வழிபாடு செய்தால் அவங்களுடைய காரியங்கள் நடக்குமோ அதை அதெல்லாம் எல்லாத்தையும் நிறைய விஷயம் கிட்டத்தட்ட இது நான் செய்து வெளியில் கொடுக்க ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 10வது வருஷம் அது இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 வருஷமாக அதை பற்றின ஆராய்ச்சிகள் செய்தேன். இதுக்குள்ளே என்னெல்லாம் போட்டால் இந்த சங்கு வழியாக பிரதிக்கும், இந்த சங்குனா என்ன, வலம்புரி சங்குனா என்ன, கலசம்னா என்ன, அதுக்குள்ளே போடக்கூடிய பொருளுடைய பவர் சக்திகள் என்ன, இது எல்லாமே நிறைய கேதர் பண்ணி தான் இப்படி ஒரு விஷயத்தை செய்தேன். ஆனால் இன்றைய வரைக்கும் வேறு யாராலையும் இதை செய்யலை. இந்த நிமிஷம் வரைக்கும் வேறு யாரும் இதை செய்யலை. ஆனால் இதை செய்து வாங்கின எல்லாருக்கும் ரொம்ப ஒரு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டது. ஏன் அப்படின்னா புராணத்திலேயே இந்திராணி தேவி அதாவது மகாலட்சுமியை விட ஒரு படி அதிகம்னு சொல்லுவாங்க வசதி வாய்ப்பில். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இந்திரனுடைய மனைவி இந்திராணி. அந்த அம்மாவே எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது வரலாற்று கிட்டே இருக்குது. நம்ம தமிழ் வரலாறில் இது அதிகமாக இல்லை, ஒரு சில இடங்களில் இருக்குது. அந்த சைடு உள்ளக்கூடிய கல்கட்டா சைடு உள்ளக்கூடிய வரலாற்றுங்களில் இருக்குது. அதனால தான் அங்கே சங்குக்கு ரொம்ப மரியாதை. சங்கு வலையில் போட்டிருப்பாங்க, சங்கு வலையில் போட்டிருந்தால் அவங்க காலை தொட்டு கும்பிடணும், அந்த மாதிரிலாம் அங்கே உண்டு. அப்போது அந்த இடத்துல இது அதிகமாக பயன்படுத்தக்கூடியது, அங்கே வேறு ரகமாக பண்ணுறாங்க. நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுனால இதை செய்து இன்றைக்கி எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஒரு நம்ம செய்யப்பட்ட எத்தனையோ விஷயங்கள், பூஜைகளை நிறைய புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சி செஞ்சுருக்கேன் ஆன்மீகத்தில். இதிலிருந்து எடுத்து அதில் எனக்கு இன்றைக்கும் ஒரு பெருமையை கொடுக்கக்கூடியது இதுதான். அதுக்கு என்ன காரணம்னா இதே டைப்பில் இதே முறையில் வேறு யாரும் இன்னைய வரைக்கும் செய்ய முடியல. ஏன்னா ஒரு சங்கை இப்படி தூக்கி பிடிச்சோம்னா இது கிட்டத்தட்ட அது ஒரு 3 கிலோ வெயிட்டு, இது இப்படி தூக்கி பிடிச்சோம்னா செம்பு கீழே விழாது. அந்த மாதிரி இந்த சங்கை இதில் அமைக்கிறது, உள்ளே அந்த பொருளை போடுறது, அதுக்கப்புறம் இப்படி விளக்கேற்றது. ஆனால் இப்போ இதை பார்த்து சில பேர்லாம் வெறும் சங்கில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கீழே கலசம் இல்லாமல் சங்கில் வரைக்கும் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது முறையாகாது, வெறும் சங்கில் விளக்கேற்றக்கூடாது. அதுக்கான கதைகள் இருக்குது, நான் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன், இப்படி தான் இருக்கணும். அதனால் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், இன்றைக்கும் இதை யார் வாங்கி வீட்டில் ஏற்றினாலும் அவங்க குடும்பத்தில் நல்ல சுபிட்சங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது ரொம்ப ஒரு வாய்மொழியான ஒரு உண்மை. அது பெருமைக்குரிய ஒரு விஷயம். இது ரொம்ப ரொம்ப நன்றியா. நல்லது நடக்கும். சரதீஸ்வரன் வாழ்க நலம். நன்றி.